ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சக்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா இருப்பீங்க. புதுசாக வந்து இன்ட்ரோ மாற்றியாச்சு, சேனல் பேரை மாற்றியாச்சு. நம்ம மகாசக்தி எம்எஸ் இல்லை, வெறும் மாசா எம்எஸ். அதை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஜெட் வாங்கியிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் டெய்லி வந்து ஒரு வார்ம்அப் மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் ஒரு இந்த ரோப் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது என்ன, ஏது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த எப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராப்பு, இந்த டோர் லாக்கு, இந்த ஹேண்டிலு, இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, என்னங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப், இது காலில் மாட்டிட்டு காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இது இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ரெண்டு ரோப்புக்கு நடுவில் மாட்டிட்டு டோரில் உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படி இழுத்து ஜஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இது வந்து ரெண்டு ஹேண்டிலுக்கு தம்பிள்ஸ் ஆர்ம்ஸுக்கு பண்ணுறது, அதுக்கு வந்து இதை ரெண்டு சைடும் போட்டு இந்த கிளிப்பை தூக்கி அதில் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதுதான் இப்போ மெயின் எது பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம் முடியாது. இது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கைக்கும் முறையும். இது வந்து மொத்தம் 5 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது மாதிரி, இப்போ ஒன்று யூஸ் பண்ணால் ஒரு 5 கிலோ யூஸ் பண்ணுற மாதிரி, 2 யூஸ் பண்ணால் 10 கிலோ யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஸ்டைப்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தான் இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்னென்ன டீட்டெயிலும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இது இப்படி எப்படி மாட்டுறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்கிறேன். இப்படி தான் அந்த கிளிப் மாதிரி இருக்குது. கிளிப்பெலாம் நல்லாயிருக்கு, நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த லப்பரை வந்து இது பண்ணியிருக்கிற ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அந்த பிளாக் கலர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அது நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, நல்லா டிஃப்ரென்ஸும் தெரியுது. எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து நார்மலாக இருந்தவரலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணோம்னா அது வந்து போயிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஜிம்முக்கு போய் தான் ஆகணும். ஸோ இது வந்து இப்படி தான் இந்த இதுக்குள்ள சென்டராக விட்டுட்டு இந்த டோரில் மாட்டி பண்ணுறதுக்கு வந்து இப்படி தான் செஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இப்படி ரோப் டோரில் உள்ளே விட்டு இந்த இதை மட்டும் உள்ளே வச்சு டோரை சாத்திக்கிட்டோம்னா அது உள்ளே மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இழுத்து எக்ஸசைஸ் நார்மலாக பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து காலுக்கு போட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நம்ம ஹைட்டாக இருக்கிறோம் அப்படின்னா பத்துலேனாலும் இதை எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்கும். ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்க வேண்டியதான். நான் சும்மா எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி மாட்டுறது அப்படின்னு மாட்டி காமிக்கிறதுக்காக மாட்டிகிட்ருக்கேன். அதை எடுத்தாச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 5 அது மாட்டி விட்ற வேண்டியதான். நம்மளாம் இப்படி தான் மாட்டினா இப்படி தான் இருக்கும். 5 போட்டாலே எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு 2 போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் 3 போட்டு பண்ணலாம், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு தான் அதெல்லாம் என்னென்ன மாதிரி டைப்பில் எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறதையும் பார்த்துக்குங்க. இது இந்த காலில் மாட்டுற ஸ்ட்ராப்பு அதை பாட்டிட்டு இப்படி தான் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணும். இது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடலிருந்து விடுபடுறது உங்கள் சக்தி. சேனல் பேரும் புதுசாக மாற்றியாச்சு. என்ன அப்படின்னா மாசா, மகாசக்திங்கிற பேரை சுருக்கி மாசா எம்எஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம போகிற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்கா நல்லா கமெண்ட் பண்ணிவிடுங்க. மகாசக்தி அப்படிங்கிற மாசா எம்எஸ் அப்படிங்கிற பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வந்து அதை கிளிக் பண்ணி ஆளில் பிடிச்சிங்க, அப்போ நம்ம போகிற வீடியோ கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல நல்ல வீடியோ சந்திக்க நிறைய வீடியோக்கள் எடுத்துருக்கேன், புதுசாக எடிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம், பாய்.